இன்னைக்கு திருக்குள்ள ஒரு பெண் பிள்ளை ரேஷன் சொல்றேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி அமைதியா இருக்க இடத்துல கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரம்யமான இடம். ஆமா, பெருமாள் வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 10வது வாக்கியம். 10வது வாக்கியம் பாக்குறதுக்கு முன்னால ஒரு சுருக்கம், அந்த கதை சுருக்கம் பண்ணிடும். ஏன்னா புதுசா பாக்குறவாளுக்கு தெரியாது இல்லையா. திருக்கோளூர் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம். அந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் வரார். ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் வரா. இந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்தை பத்தி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இளமான் புகும் ஊர் அப்படின்னு. அதாவது எல்லாரும் போய் சேர வேண்டிய, போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த திருக்கோளூர் திவ்ய தேசம். அந்த சமயத்தில் ராமானுஜர் அவ சீடர்களோட போகும்போது ஒரு மோர் வைக்கிற பெண்மணி அந்த ஊரை விட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வெளியே போயின்ட்டுருக்கான். அப்போ அந்த ராமானுஜர் வந்து அந்த பெண்ணை வழிமறித்து கேட்குறார், எங்களுக்கெல்லாம் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு கேட்குறார். இப்போ நம்மலாம் கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோ, திருப்பதிக்கு போகிறோம். நமக்கு முன்னால் ஒரு 100,000 பேர் நிற்பா. அதில் வந்து அவள் வந்து முன்னால் நமக்கு முன்னால் நிற்கிற ஒரு 4-5 பேர் ரொம்ப கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம அவளை பிடிச்சி நிறுத்தி இல்லை இல்லை இருங்கோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஜென்ரலாக என்ன நினைப்போம், ஆமாம் நம்ம ஒரு 4-5 இதுக்கு முன்னால் போயிடலாம். ராமானுஜர் வந்து அந்த பெண்ணை நிறுத்தி ஏன் இந்த ஊரை விட்டு போயின்னு இருக்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பதில் சொன்னது தான் வந்து அந்த பெண் பிள்ளை வந்து ராமானுஜருக்கு சொன்ன பதில்கள் வந்து 81 வாக்கியம், 81 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்றொன்றும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும். அது வந்து ராமானுஜருக்கு சொன்னோடனே இந்த ராமானுஜருக்கு அது புரிஞ்சிடும், நமக்கு புரியாது. அது ராமானுஜர் வந்து அதை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு என்ன கதை, அதுக்கு பின்னால் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து 10வது வாக்கியம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலடியை பெற்றேனோ அகல்யாவை போலே அப்படிங்கிற வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் என்ன சொல்கிறா, இவ்வளோ மாதிரி நான் வந்து அவ்வளோ பெரிய பேர் பெற்றவளா, அப்பேற்பட்டவளா நான், திருக்கோளூரில் இருந்தான்னா பக்கத்து ஊரில் இருந்தா என்ன, வயலில் இருந்தா என்ன, வரப்பில் இருந்தா என்ன, நான் எங்கே இருந்தாலும் ஒன்று தான், நான் ஊரை விட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏன் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்பான். ஸோ இந்த 10வது வாக்கியத்தில் ராமாயணத்தில் வர ஒரு கதாபாத்திரம் அகல்யாவை பற்றி பேசுகிறான். முதலடியை பெற்றேனோ அகல்யாவை போலே அப்படின்னு. இந்த கதை எப்படி அப்படின்னா, ராமாயணத்தில் ஒரு தடவை கௌதம மகரிஷிக்கு ஒரு பத்னி அகல்யான்னு பேர். இந்த அகல்யா கௌதம மகரிஷி ரெண்டு பேரும் ஒரு ஆசிரமத்தில் தங்கின்னு இருக்கான். அப்போ இந்திரன் வந்து அந்த அகல்யா மேலே ஆசைப்பட்டு கௌதம மகரிஷியோட உருவத்திலேயே வந்து அகல்யாவை வந்து அடையணும் அப்படின்னு வந்துடுவான். அப்போது அந்த மகரிஷி அந்த ஆசிரமத்தில் இல்லை. இவளுக்கு ஏதோ ஒன்று தப்பாக தோணும், ஆனால் இவளுடைய உடம்பு வலிமை இருக்காது இதை தடுக்கிறதுக்கோ என்னவோ. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவான்னா, சாயா அகல்யா, சாயா அப்படின்னாலே நிழல்னு அர்த்தம், சாயா அகல்யாவை உருவாக்கி அவனை ஏமாத்திடுவான். ஆனாலும் அந்த அகல்யா தானே இருந்தா, அதனால் கௌதம மகரிஷி வெளியே போயிட்டு ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே சாபம் கொடுத்துருவார். இந்திரனுக்கும் சாபம் வந்துடும், அகல்யாவுக்கும் சாபம் வந்துடும். அகல்யாவுக்கு சாபம் என்னென்னா, ராமன் எப்போ ராமனுடைய திருவடி உன் மேலே படுறதோ அப்போ உனக்கு சாப விமோசனம், அது வரைக்கும் நீ கல்லாக இருக்கணும் அப்படின்னு சபிச்சிடுவார். 1000 வருஷம் கல்லாக இருப்பா. அது ஒரு இடத்துல ராமாயணத்தில் ஒரு இடத்துல வந்து அவன் அங்கேயே இருந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தான்னு சொல்லுவான். சில இடங்களில் வந்து பாறையாக இருந்தா அப்படின்னு சொல்லுவான். அவன் அங்கேயே இருக்கா, கல்லாக இருக்கான். ராம அவதாரம் நடக்கிறது, ராமன் வந்து குருகுலம் போயிட்டு அரண்மனைக்கு வரான். அப்போ வந்து விஸ்வாமித்ரர் மகரிஷி வந்து தசரதன்ட்ட அனுமதி வாங்கி ராமனையும் லக்ஷ்மணையும் யாக சம்ரோஷணத்துக்காக கூட்டின்னு போகிறார் காட்டுக்கு. அவருடைய யாகம்லாம் தடைபடுறது. அங்கே வந்து தாடகைன்னு ஒரு அரக்கி இருக்கா, அந்த அரக்கியை வதம் பண்ணுறதுக்காக தாடகை வதத்துக்காக கூட்டின்னு போகிறார். தாடகை வதம் முடிஞ்சிட்டு இந்த ஆசிரமத்து வழியாக வரார். விஸ்வாமித்ரர் முன்னால் போகிறார்,
ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேரும் பின்னால் வந்துட்டுருக்கான். அப்போது ராமனுடைய திருவடியில் இருக்கிற துகள் பட்டு அந்த பெண்ணுக்கு விமோசனம் கிடைக்கிறது. அது வந்து கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாள், திருவடி பட்டுன்னு கூட இருக்காது, திருவடியோட துகள் பட்டு அவளுக்கு வந்து விமோசனம் கிடைச்சிது அப்படின்னு. ஏன்னா ராமன் வந்து ஏகபத்னி வரதன், யார் மற்ற பெண்களை வந்து நினைக்கிறதோ பார்க்குறதோ சரீரத்தால் தொடுறதோ கிடையாது ராமனுக்கு. அதனால் கம்பராமாயணத்தில் வந்து திருவடி துகள் பட்டு அவளுக்கு விமோசனம் கிடைச்சிது அப்படின்னு அழகாக ஒன்று வரும். விமோச்சனம் கிடைச்சிருத்து, அதுக்கப்புறம் அவன் கௌதம மகரிஷியும் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ராமன் வந்து நமஸ்கரிக்கிறான், நமஸ்காரம் பண்ணுறான். அப்பேற்பட்ட அகல்யா, இந்த அகல்யா வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல அவனால் உடல் வலிமை இல்லை அவளுக்கு. மகரிஷியே வந்து சாபம் கொடுத்துட்றார். ஆனால் 1000 வருஷம் ராமநாம ஜபிச்சுண்டே இருந்தவளுக்கு ராமனுடைய திருவடி பட்டு ராமனே வந்து நமஸ்கரிக்கிற அளவுக்கு அந்த அகல்யா வந்தான். அதைத்தான் அந்த பெண்களை சொல்கிறான், முதல் அடியை. முதல் அடினா இங்கே முதல் அப்படின்னா முதல்வன் அப்படின்னு அர்த்தம். முதல்வன் அப்படின்னா ராமபிரான், ராமனுடைய அடிப்பட்டு முதல் அடி பெற்றேனோ அகல்யாவை போலே அப்படின்னா அப்பேற்பட்டவளா நான், ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தாலே உட்காந்துண்டு ஒரே இடத்துல உட்காந்துண்டு ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தாலே அப்பேற்பட்ட அகல்யாவை போல நானா, நானா இந்த திருக்கோளூரில் இருந்தான்னா பக்கத்தூரில் இருந்தான்னு எல்லாம் ஒன்று தான், நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லைப்பா அப்படின்னு ராமானுஜர்கிட்ட சொல்கிற இந்த வாக்கியம்தான் 10வது வாக்கியம். ஸோ இந்த வாக்கியத்துலேருந்து இந்த கதைகள்லேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நமக்கு என்ன கருத்து அப்படின்னா, சில சமயங்களில் நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில் வந்து சில சமயங்களில் நம்மளே அறிஞ்சு சில தவறுகள் பண்ணுவோம், சில சமயங்கள் நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுன்ற சில பேர் நமக்கு பிடிச்சவா நமக்கு நெருக்கமானவா நம்மளை சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ம மேலே ஒரு பழி போட்டுருவா, ஏதோ ஒரு தவறான அர்த்தம் பண்ணின்றுவா அவளே. இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும், ராமநாம ஜபம் அது பண்ணுறனால என்ன ஆகுறது நமக்கு, நம்ம மனசு வந்து வலிமை அடையும், அந்த கவலையவோ அந்த எதிர்பாராத நடந்த சூழ்நிலையவோ தாங்கிறதுக்கு சக்தி கொடுக்கறது அந்த ராமநாம ஜபம். மனசுலேயே ஒழிச்சுட்டே இருக்கணும் சதா சர்வ காலமப்பில், எப்போவுமே பெருமாளை நினச்சிண்டு ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம தெரிஞ்சு பண்ணுறதோ இல்லை தெரியாமல் நம்ம மேலே வர்ற பழியவோ அது தாங்கிறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த ராமநாம ஜபம். அவள் அப்படி உட்காந்து பண்ணி ராமனே வந்து நமஸ்காரம் பண்ணான், அந்த இது நடக்கும் அந்த ராமநாம ஜபத்துக்கு. அந்த ராமநாம ஜபம் அப்படிங்கிறது வந்து ராமனை விட வலிமையானது இந்த ராமநாம ஜபம் அப்படின்னு சொல்லுவான். சூப்பர்ப்பா, கதை கேட்க அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கேட்க ரொம்ப நல்லா தேங்க் யூ தேங்க்யூ மேடம், அருமையாக இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப பெசண்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு.